கரூர் ஸ்பெஷல் கரம், சேலம் ஸ்பெஷல் கரம், சட்னி. இப்போ ரீசெண்டாக டொமேட்டோ சட்னி, மாங்காய் இஞ்சி சட்னி, பூண்டு சட்னி, பீட்ரூட் சட்னி நிறையா வருது. பேசிக்கலி ஸ்டார்டர்லேருந்து இந்த கோகனட் சட்னி மட்டும்தான் கரத்துக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டர்டில் வச்சுருந்தாங்க. இப்போ எல்லாம் தான் நிறையா சட்னிஸ் தட்டுவோட மேலே வச்சு கொடுக்குறாங்க, பொரியோடு கலந்து கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா நான் ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அஞ்சு பச்சை மிளகாய். இதில் ஹைலைட் பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிள்ளையும் சின்ன வெங்காயம் மூணும், அப்புறம் தேவையான அளவு உப்பு வச்சுருக்கேன். இதை நைஸாக கிரைண்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரட், பீட்ரூட், ஆனியன் நைஸாக துருவினாலும் துருவிக்கோங்க, இல்லைன்னா பொடியாக கட்டரில் வச்சு கட் பண்ணிக்கோங்க. லெமன் பிழிஞ்சிட்டு உப்பு போட்டு அளவாக வச்சுட்டு மேலே கொத்தமல்லி தலை வேணால் போட்டுக்கலாம். அது அன்னைக்கு பழைய வீடியோவில் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இப்போ கரம் சட்னி நான் நைஸாக அரைச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ மிக்ஸியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அவ்வளோதாங்க தண்ணி விடணும். நம்ம இப்போ தட்டு வடையில் வைக்கும்போது பொரி கலக்கும்போது நமக்கு வத வதன்னு போயிடக்கூடாது. பொரி வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கிங்க. வெஜிடபிள்ஸ் மேலே போட்டு இந்த கரம் சட்னியை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றலாம். பாருங்கள் நைஸாக நம்ம கிரைண்ட் பண்ணியாச்சு. இதில் தண்ணி விட்டுறாதீங்க, அப்படியே ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். என்னோடய பழைய வீடியோவில் கேரட்டு பீட்ரூட்டு பாருங்கள் பொடியாக நறுக்கியாச்சு. இப்போ வந்து அதே போல் ஒரு இந்த கட்டரில் ஆனியன் போட்டிருக்கேன், அதையும் பொடியாக கட் பண்ணி இதில் போட்டுருவேன். இது வந்து கரூர் ஸ்டைல், சீவி போடுறதுனா சேலம் ஸ்டைல். இதில் ஒரு லெமன் பிழியணும், அரை ஸ்பூன் இல்லைன்னா நம்ம அரை ஸ்பூன் உப்பு போடணும், மேலே கொத்தமல்லி தலை வேணாலும் போட்டுக்கலாம். பொரியோட தேங்காய் எண்ணெய் கலந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், இல்லைனா தட்டு வடையில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். பார்த்திங்களா ரெடி ஆகிடுச்சு. அன்றைக்கி நான் காமிச்சது பார்த்திங்கன்னா இதிலேயே ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு காமிச்சிருந்தேன். இன்றைக்கி அந்த கரம் கடை ஸ்டைலில் நான் சட்னி அரைச்சிருக்கேன். இப்போ இந்த தட்டு வடையை பிரித்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி லைனாக ஸ்டோர் பண்ணிக்கணும், எல்லாத்துலேயும் லைட்டாக இப்படி சட்னி அப்ளை பண்ணிக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கரம் மேலே ஒரு ஸ்பூன் வைக்கணும் பாருங்க. கையில் வேணாலும் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ அப்படியே ஒரு நாலு பீஸ் வச்சு கொடுத்துடுவாங்க. நல்ல நிறைய கரூரில் சேலத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய இதில் தான் எல்லாருக்கும் பொழப்பு ஓடிட்டே இருக்கு சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா மேற்கொண்டு நல்ல ஸ்பைசஸ் நிறைய சாப்பிட்றவங்களாம் இருந்தனா மேலேயும் கொஞ்சம் சட்னி இப்படி வச்சுக்கலாம், இல்லைன்னா மேலே ஒரு க்ளோஸ் பண்ணி பாருங்கள். கேரட் இருக்கனால கண்களுக்கு ரொம்ப நல்லது. இது அப்படியே செட்டு சாப்பிட வேண்டியதான். நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குதுங்க. நான் ஒரு முக்கால் லெமன் தான் இதுக்கு பிழிஞ்சேன், மீதி பாருங்கள் லைட்டாக ஒரு கால் பழம் வச்சுட்டேன். அளவு அற்புதமாக இருக்குது, சரியாக இருக்குது. இதே நொறுக்கல்லாம் அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சமாக எடுத்து போட்டு நொறுக்கி அப்படியே சாப்பிட கொடுத்துருவாங்க நொறுக்கல் அப்படின்னு. அதெல்லாம் 20 ருபீஸ். இப்போ ஒரு ட்ரையான ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன். இதில் இருந்து கொஞ்சமாக தட்டுவடை எடுத்து இப்படி நொறுக்கிக்கணும். சட்னி, கரம் சட்னி, கரம் வெஜிடபிள் அவங்க மிக்ஸ் பண்ணுவாங்க பாருங்கள். அந்த அழகே தனி உடனே இந்த கோன் மாதிரி வச்சு அப்படியே அதில் கொட்டி கொடுப்பாங்க. இதில் ரெண்டு கடலை, பொட்டுக்கடலை ரெண்டே ரெண்டு கடலை போடுவாங்க, ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய் விடுவாங்க. இதோடய டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸே பார்த்திங்கன்னா இதான் பாருங்கள். ரொம்ப இது வந்து தட்டுவடை ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இதில் வந்து வெஜிடபிள் சத்து நிறைஞ்சிருக்குது. அதனால் நமக்கு கிடைச்சாலும் முறுக்கை வச்சு கூட இந்த மாதிரி செய்யலாம், இல்லைன்னா குடல் வத்தல் இருக்குல்ல அதை வச்சு கூட வத்தலை நம்ம வீட்டில் பொறிச்சிட்டு வத்தலுக்கு நடுவில் அதாவது குடல் ஆரஞ்சு கலரில் குடல் விற்கும் பார்த்துருக்கீங்களா, அதில் ஹோல்ட் பண்ணி அதையும் செட்டாக வச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி போண்டா கரம், முட்டை கரம், முட்டையில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. போண்டா கரம்னா போண்டாவில் பிச்சு போட்டு இந்த கரம் இந்த சட்னி எல்லாம் போட்டு ரெண்டு தட்டுவடை போட்டு அதோட மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள். ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கரூர் ஸ்பெஷல், சேலம் ஸ்பெஷல், மசா தட்டு வடை, கரம் செட்டு, பொரி,
மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். எப்படி செய்யலாம்? இந்த வெஜிடபிள் ரொம்ப கண்களுக்கு நல்லது, பிளட் இன்க்ரீஸ்க்கு நல்லது, ஆனியன்லாம் இருக்குது, ரொம்ப நல்லதுங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும்.